கோடை காலத்தில் தமிழகத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியுள்ளார். கரூர் சட்டமன்ற தொகுதியில் ஆண்டாங்கோயில் கிழக்கு மற்றும் மேற்கு ஊராட்சிகள் உள்ளிட்ட 43 இடங்களில் சாலை, கழிவுநீர் கால்வாய், குடிநீர் தொட்டி, ஆழ்துளை கிணறு அமைத்தல் உள்ளிட்ட 5.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கட்டுமான பணிகளை அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செந்தில் பாலாஜி, மத்திய தொகுப்பிலிருந்து மின்சாரத்தை பெற்றிருந்தால் தமிழ்நாடு அரசுக்கு 1321 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கும் என்றும், முன்னேற்பாடாக டெண்டர் விடப்பட்டதால் தனியாரிடமிருந்து குறைவான விலையில் மின்சாரம் கிடைப்பதாகவும் கூறினார். இன்று வரை இப்பொழுது வரை இந்த நேரம் வரை சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த கோடை காலத்தில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல், சிறு தடங்களும் இல்லாமல், ஒரு நொடிப்பொழுதும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் சீரான மின் விநியோகம் வழங்குவதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மனு முதலமைச்சருடைய வழிகாட்டின்படி எடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே எந்த விதமான பயமோ அச்சமோ தேவையில்லை. தமிழ்நாட்டில் பள்ளி, கல்லூரி மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு அருகில் அமைந்துள்ள 600 டாஸ்மாக் கடைகள் விரைவில் மூடப்படும் என்று செந்தில் பாலாஜி தெரிவித்தார். இடமாற்றம் செய்யப்படும் கடைகளை புதிய கடைகள் திறப்பதாக சிலர் தவறாக புரிந்து கொள்வதாகவும் அவர் கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.